ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். சகோதரி ஜோதிமணி அவர்கள் மனம் வருத்தப்படும்படி மிக மோசமான வார்த்தைகளால் யார் விமர்சித்தாலும் அது கண்டிக்கத்தக்கது. ஆனால் அவர் ஒரு பதிவில் ஏதோ பாரதிய ஜனதா கட்சியின் குணம் என்றும் இந்த கொள்கையை பின்பற்றுபவர்களின் குணம் என்றும் ஒரு பதிவு போட்டிருந்ததாக நான் அறிந்தேன். ஆக அது தவறு. ஏனென்றால் என்னை பொறுத்த மட்டில் யாராக இருந்தாலும் தவறான பதிவு போட்டால் அதை கண்டிப்பதில் ஜோதிமணியை விட முதல் நபராக நான் இருப்பேன். ஏனென்றால் பெண்கள் அரசியலில் இருப்பது சாமானிய காரியம் அல்ல. எல்லோரும் அந்த பிரச்சனையை சந்தித்து இருக்கிறோம். ஆனால் அவர்களது தலைவரை மரியாதைக்குரிய இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் அதே போல ஒரு தேசிய கட்சியின் தலைவியாக என்னை விமர்சனம் செய்திருக்கிறார். அதே போல மரியாதைக்குரிய இன்று மறைந்திருக்கும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் பாரத பிரதமரும் சந்தித்ததை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார். அப்பொழுது கூட பெண்கள் அத்தனை பேரும் நாம் கண்டனத்தை தெரிவித்து இருக்கிறோம். அதனால் ஏதோ இது இந்த கட்சியின் குணம், இந்த கொள்கை பின்பற்றுபவர்களின் குணம் என்று பதிவு செய்தது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நல்ல கொள்கை உடையவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் வெகு சிலர் இப்படிப்பட்ட ஒருவர் தவறான ஒரு பதிவை போட்டிருந்தாலும் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதை எந்த விதத்திலும் பாரதிய ஜனதா கட்சி ஒப்புக்கொள்ளாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், கருத்துக்கு கருத்துதான் பதிலாக இருக்க முடியுமே தவிர தவறான கருத்துக்கள் பதிலாக இருக்க முடியாது, ஆபாசமான கருத்துக்கள் பதிலாக இருக்க முடியாது. அதை யார் பதிவு செய்தாலும் அது வன்மையாக கண்டிப்பிற்கு உரியது, கண்டனத்திற்கு உரியது. ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.